இடையில வந்து நான் வந்து டெல்லி போயிருந்தேன். ஒரு கொஞ்ச நாள் வந்து நான் வந்து டெல்லியில் இருந்தேன். அப்போது நிறையா நபர்களை சந்திக்க வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்படி டெல்லியில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தமிழ் சங்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதே சமயத்தில் நிறையா நபர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது எத்தனை பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, எல்லா இடங்களையும் போகும்போது சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்காங்க. சரோஜி நகர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் வந்து விநாயகர் ரொம்ப பிரமாதமாக அந்த பிள்ளையார் அங்கே நடக்கக்கூடிய ஹோமங்கள்லாம் பார்த்துட்டேன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு ஹோமங்கள் நடக்கு. சரோஜினி நகர் பிள்ளையார் கோயில், அந்த கோயிலில் பார்த்துட்டேன்னா சிவபெருமான் இருப்பார். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நவகிரகங்கள் இருக்கிறது. அந்த கோயிலுடைய நிர்வாகம் வந்து ரொம்ப அழகாக, அந்த கோயிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லேயும் அங்கே கோயிலில் பூஜை பண்ணுறவாலும் பிரத்யேகமாக ரொம்ப பிரமாதமாக பண்ணக்கூடியதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. சரி, இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அங்கே அந்த இதில் போகும்போது ஒரு சமயம் ஒரு கேப் எடுத்திருந்தேன். அந்த கேப் எடுக்கும்பொழுது அவர் சொன்னார், சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஒரு தமிழ்காரர். அவருக்கு நான் சொன்னேன், எங்கே பார்த்த மாதிரி இருக்குது சார்? நான் குரல் கேட்டவுடனே, சார் நீங்கள் மகேஷ் ஐயர் தானே? ஆமாம் சார். சார் என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் சார், ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லுங்கள் சார், நான் ரொம்ப வருமானத்துக்கு வரத்துக்கும் இதுக்கும் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நான் சொல்லியிருந்தேன், இந்த சின்ன பிராயசத்தை உங்கள் லைஃப்பை பெருசாக மாற்றம் கொடுக்கும், இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன பிராயசத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். நம்ம விஎஸ்எம் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். சரி சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வெல்கமிங் நல்லா இருந்தது, அவருடைய அப்ரோச் நல்லா இருந்தது. நான் சொன்ன பரிகாரத்தை சொன்ன உடனே உடனே எடுத்து செய்கிறார். எப்போவுமே ஒரு அஸ்ட்ராலஜருக்கு இதை ரொம்ப கவனமாக கூர்ந்து பார்ப்பாங்க. மா இந்த பரிகாரம் பண்ணணும், நாங்கள் எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலே இப்போ நடக்கக்கூடிய பரிகாரமும் நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்காது, அதுதான் உண்மையும் கூட. அப்போது நீங்கள் எப்படி வெல்கமிங் பண்ணுறீங்க, அந்த வேர்டை எப்படி வெல்கமிங் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது அவர் ரொம்ப அழகாக ரிசீவும் பண்ணிட்டார். ரிசீவிங் பண்ணோன்னே நான் நினச்சா நிச்சயமாக அவருக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்குது. இது வந்து இந்த வாட்டியில் போன வாட்டி அவரை சந்திக்கும்போது நடந்த விஷயம். அப்போது அவர் வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த காரியம் அவருக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய சக்ஸஸையும் கொடுத்தது. அவர் வந்து இடையில வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் அடித்தார், என்னால் எடுக்க முடியல, அப்படியே விட்டாச்சு. இந்த தடவை டெல்லிக்கு போகும்போது அவருக்கு கால் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு கேப் வேணும் கால் பண்ணியிருக்கேன். அவர் நேராக கார்த்தால் வந்தார், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த இதுவும் எடுத்துக்கல. நாங்கள் தங்கின நாட்கள் ஃபுல்லாக கார்த்தால் வந்துடுவா சாயந்தரம் வரைக்கும் இருந்தேன். நான் சொன்னேன், சார் எனக்கு காலை எனக்கு ஒரு ரெண்டு இடத்துக்கு தான் போகிறோம், மீதி நேரம்லாம் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டார். அவர் சொல்லும்போது சொன்னார், சார் இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன பிராயசத்தை பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு எடுத்து காமிச்சார். மிகப்பெரிய மாற்றம் சார், மிகப்பெரிய மாற்றம். நிறையா எனக்கு பழைய வாடிக்கையாளர்லாம் எனக்கு கிடைச்சாங்க. இப்போது ஒரு பேங்க்கில் வந்து டைப் பண்ணிட்டேன், என்னுடைய காரை வந்து பேங்க்கில் வந்து டைப் பண்ணிட்டேன். இன்னொரு ரெண்டு மூணு காருக்கும் நான் புக் பண்ண போகிறேன், டைப் பண்ணிட்டேன். இவ்வளோ நாட்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய வித்தியாசம் நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு தானாக ஒரு வழி கிடைக்கிறது, அதுதான் உண்மையும் கூட. இப்படி தாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எப்போவுமே கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு விதியெல்லாம் கிடையாது, நிச்சயமாக ஜெயிப்போம். சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்போவுமே நம்ம ரிசீவிங், அதாவது பேசும் பொழுது, ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போகும் பொழுது, ஒரு குருமார்கிட்ட போகும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத ரிசீவிங்க ரொம்ப ஆச்சரியத்தோட ரொம்ப வெல்கமிங்கோடு எடுத்துக்கோங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ், ஆன்மீக இந்த ஸ்டோரி, இது வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான இந்த குட்டி ஸ்டோரி, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதை நீங்களும் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்கும் சார்.